டாக்ஸிக்கு வந்து கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல நீங்க போட்டுருங்க, உங்க டாக்ஸி ஸ்டாண்ட் வந்து அது இனிமேல் பெர்மனண்டா இருக்கட்டும். அன்னைக்கு சார், ஆமா, அன்னைக்கு ஒண்ணு பேப்பர்ல வர்றது கோயில் இதுதான் நிலவரம். இந்த பிளாட்ஃபார்ம் கடையும் எடுத்துக்கிட்டா அவங்க வேற டிராபிக் இல்லாத இடத்துக்கு தான் அவங்களையும் அவங்க போட்டு கூட வச்சுக்கலாம். தென்காசி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடைய ஆலோசனைப்படி சங்கரன்கோவில் நகரத்தில் வந்து நிறைய டிராஃபிக் நெருக்கடி, போக்குவரத்து நெருக்கடி நிறையா இருக்குதுனால அதை எப்படி சீர் பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு வந்து நம்ம ஹைவேஸ் ஏடி சாரு, மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு, டிராஃபிக் இன்ஸ்பெக்டரு, மற்ற எல்லா இதர துறைகளை வச்சு டாக்ஸி ஸ்டாண்ட் டிரைவர்கள், வேன் ஸ்டாண்ட் டிரைவரு, ஆட்டோ ஸ்டாண்டு, எல்லா ஸ்டாண்டு, எல்லா மினி ஈச்சர் வண்டி, லாரி வண்டி எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிச்சு. அவங்களோட பார்க்கிங் பிளேஸு, இந்த டாக்ஸி ஸ்டாண்டு, லோட் ஆட்டோ அண்டு ஈச்சர் லாரி, ஆட்டோ ஸ்டாண்டு எல்லாமே வந்து பார்க்கிங் பிளேஸ் வந்து நெருக்கடியான இடத்துல அவங்க வந்து இவ்வளோ காலமும் வந்து அந்த ஸ்டாண்டு இருந்ததுனால அதை வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து வேறு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள பிளாட்ஃபார்ம் கடைகள், அந்த ஆக்கிரமிப்பு உள்ள எல்லாமே வந்து மாற்றி அவங்களுக்கு வேறு இடம் ஒதுக்கப்பட்டு போக்குவரத்து சீராக இயங்குறதுக்காக வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து இடம் ஒதுக்கப்பட்டு இனி சங்கரன்கோவில் நகரத்தில் வந்து எந்த ஒரு டிராஃபிக் இடையூறு இல்லாமல் போக்குவரத்து எல்லாமே நல்லா போகிறதுக்காக இந்த அதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி ஐடியா பண்ணலாம்னு சொல்லி இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அது பிரகாரம் வந்து இன்றைக்கி வந்து அந்த மீட்டிங் நடந்தது. பலரோட ஆலோசனை கேட்டு இந்த மீட்டிங் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம். அது பிரகாரம் வந்து ஹெவி வெஹிக்கிள் வந்து பீக் ஹவர்ஸில் காலையில் 8 to 1:30 வரைக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் 2 to 1:30, அதுக்கப்புறம் ஈவினிங் 4 to 9 to 9:30 வரைக்கும் ஹெவி வெஹிக்கிள் லாரி வந்து சங்கரன்கோவில் நகரத்துக்கு வராமல் அதுக்கு இடைப்பட்ட மற்ற நேரத்தில் வந்து அவங்க லோடு இறக்கலாம், அந்த மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கு. மற்றபடி வியாபாரி சங்கத்தோட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு அந்த டைமிங் கேட்டுட்டு அந்த ஹெவி வெஹிக்கிள் உள்ள விட்ட சவுண்டும் நாங்கள் பிளான் பண்ணுவோம். மற்றபடி வந்து அந்த போக்குவரத்து நல்லா அமையதுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம்.